வணக்கம். சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யாழ் இளைஞன் தற்கொலை. கதரும் மனைவி சட்டவிரோதமாக ஓமான் செல்ல முயன்ற இரண்டு யாழ் யுவதிகள் விமான நிலையத்தில் கைது. கோட்டாபயவுக்கு தனிப்பட்ட ரீதியில் கடிதம் அனுப்பியதில்லை. இன்று சபையில் கொந்தளித்த சஜித். சமஸ்டியை தமிழர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கும் சபையில் சுட்டிக்காட்டிய விக்கி. 13 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தம். இன்னும் தீராத ஆசிரியர்களின் ஆடை பிரச்சினை, கல்வி அமைச்சின் புதிய அறிவிப்பு. வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்களில் ஒருவர் தற்கொலை செய்துள்ள நிலையில் அவரது மனைவி உருக்கமான கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 303 இலங்கையர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் அகதியொருவர் தற்கொலைக்கு முயற்சித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கல்வியலை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான சுந்தரலிங்கம் கிரிதரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த கிரிதரனின் மனைவி கண்ணீருடன் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அங்கிருந்து கணவரின் உடலை இங்கே கொண்டு வர 30 லட்சம் ரூபாய் வரையில் தேவைப்படும் என தெரிவித்து தன்னிடம் கையொப்பம் கேட்டதாகவும், அவ்வாறு 30 லட்சம் இருக்குமாயின் தான் ஏன் தன்னுடைய கணவரை கடல் கடந்து அனுப்ப வேண்டும் என கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த 4 பிள்ளைகளுக்கும் அப்பா உயிரோடு இல்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு இலங்கையில் உலகராகிய ரீதியிலே எத்தனையோ நிறுவனங்கள், என் கணவரை போல் புலம்பெயர் மக்களாக கனடாவிலே வாழும் மக்களுக்கும் நான் தெரியப்படுத்துவது அரச ரீதியாகவும் என் கணவரை 4 பிள்ளைகளுக்கும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த உடலை என் கையில் உணர்ந்து சேர்க்கும்படியாக நான் உங்களுக்கு கிரந்த உதவியை மட்டும் எனக்கு செய்யுங்கோ. முதலில் ஒன்றும் நான் எதுவும் கேட்கல. எனக்கு இந்த உறுதியாக எனக்கு என்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்றது மட்டும்தான் தெரியுமே வழி. அவரோட உடம்பு இது வரைக்கும் என்ன சூழ்நிலையில் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. இதே போல் நான் முகாமில் இருக்கும் என்னை போல் புலம்பெயராக போய் நிம்மதி குழந்து போயிருக்கும் மக்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வரும்போது என் கணவரையும் கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை என்று உறுதிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. இதைவிட எனக்கு கதைப்பதற்கு எதுவுமே. யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் ஓமான் செல்ல முயன்ற நிலையில் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடு செல்ல முயற்சித்த 2 பெண்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கட்டுநாயக்க விமான நிலைய பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். போலியான பதிவு முத்திரைகளை பயன்படுத்திய இவர்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யும் போது வெளிநாட்டு வேலைக்காக செல்லும் 2 பெண்களின் கடவுச்சீட்டில் ஒட்டப்பட்ட பாதுகாப்பு முத்திரை பொய்யாக பயன்படுத்தப்பட்டுள்ளது தாக பணியகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு ஓமான் நாட்டிற்கு செல்ல முயற்சித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக இருவரும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் அண்மை காலமாக போலி முகவர்களின் மோசடிகள் அம்பலமாகி வருகின்ற நிலையில் 13 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. அண்மைய நாட்களாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கு பெண்களை அனுப்புவது தொடர்பில் முறைகேடுகள் பல இடம்பெற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிநாட்டுக்கு வேலைக்காக செல்லும் இலங்கை பெண்களை ஓமான் நாட்டிற்கு கடத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபர் மாளிகாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி குற்றச்சாட்டில் தற்போது சிறையில் உள்ள திலினி பிரியமாலினியின் தந்தையே மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரசிங்க என புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதற்கான வலுவான 3 ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திலினியின் தாய் இன்னும் உயிருடன் இருப்பதாகவும், 2வது திருமணத்தில் மேலும் 2 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2வது திருமணத்தின் கணவரின் தொழிலில் கெத்தனார் என்றும் புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மூத்த ஊடகவியலாளர் சமுதித சமர விக்ரமவுடனான நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து மானிய விலையில் கச்சா எண்ணெய் பெற்றுக் கொள்வதற்கான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி
இந்திய தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் இடையிலான முரண்பாடுகளே இலங்கையின் பரிமாற்ற நெருக்கடியில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள், நிலக்கரி, உரம் ஆகியவற்றின் விலையேற்றம் காரணமாக இலங்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் 33% மக்களுக்கு எரிபொருள் அவசியமான காரணியாக இருப்பதாகவும் அவர் கலந்துரையாடலில் குறிப்பிட்டுள்ளார். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியால் எரிபொருள் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதால் எரிபொருளை பெறுவதில் இலங்கை சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும், இதன் காரணமாக மானிய விலையில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுடன் இலங்கை நீண்ட காலமாக சிறந்த ராஜதந்திர உறவுகளை பேணி வருவதாகவும், சர்வதேச நியதிகள் அல்லது சட்டங்களை மீறாமல் ரஷ்யாவுடன் இணைந்து செயற்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆற்றிய உரையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெரமுனவின் கொள்கைகளுக்கு ஏற்பவே செயற்படுவது நன்கு புலப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் பயங்கரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மக்கள் தமது உரிமைகளுக்காக வீதியில் இறங்கினால் அவசர நிலை பிரகடனப்படுத்தி ராணுவத்தை பயன்படுத்தி ஒடுக்குவோம் என்றார்கள். இது இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் அவமதிக்கும் செயலாகும். அத்தகைய அறிக்கையை வெளியிடக்கூடாது என நாங்கள் கருதுகிறோம். மக்கள் வந்தாலே ஹிட்லர்களுக்கு இலங்கை போன்ற நாட்டில் வாய்ப்பு கிடைக்காது. மக்களுக்கு இருந்த பிரச்சினைகள் காரணமாகவே கோட்டபய வெளியேற்றப்பட்டார். எமக்கு ஒரு விடயம் நன்கு தெளிவாக விளங்குகின்றது. இவை அனைத்தும் மொட்டின் கொள்கைகள்தான். இதுதான் ஏகாதிபத்திய ஹிட்லர் கொள்கை. இவை அனைத்தும் மொட்டிற்குத்தான் சொந்தமானது. எனக்கு தெரியாது. கபுடா ஹிட் த பட்ஜெட் ஆக இருக்குமோ தெரியவில்லை. இதனுள் இவைகளும் இருக்குமோ என தெரியவில்லை. அதனால் இதனை விசேடமாக நினைவு கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு தனிப்பட்ட ரீதியில் கடிதம் இதனையும் அனுப்பியதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். நான் அனுப்பிய கடிதம் தனிப்பட்ட ரீதியில் அனுப்பிய கடிதம் அல்ல. எமது நாடாளுமன்ற குழுவின் அனைவரும் இணைந்து அனுப்பிய கடிதம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று மன்றில் சமர்ப்பித்த கடிதம் தொடர்பிலேயே இந்த கருத்தை வெளியிட்டார். தமது கடிதத்தில் தேர்தல் உட்பட 5 விடயங்கள் தொடர்பில் வலியுறுத்தல்களை விடுத்திருந்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். இதனை விடுத்து தமக்கு பிரதமர் பதவி வேண்டும் என்று ராஜபக்சேக்களிடம் மலர்தட்டை ஏந்தி செல்லவில்லை என்றும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தினால் புதிய ரக ஏலக்காய் வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வறண்ட பகுதிகளில் மலை உச்சியில் ஏலக்காய் பயிரிடப்பட்டு வந்தது. தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரகத்தின் சிறப்பு என்னவெனில், தாழ்நில ஈரமான பகுதிகளிலும் இதனை பயிரிடலாம் என ஏற்றுமதி விவசாய மேலதிக பணிப்பாளர் நாயகம் சரத் சந்திர தர்ம பராக்கிரம தெரிவித்துள்ளார். அதன்படி கண்டி, மாத்தளை, குருநாகல், கேகாலை, ரத்னபுரி, காலி, மாத்தறை மற்றும் கம்பகா போன்ற மாவட்டங்களில் புதிய வகை ஏலக்காயை பயிரிட்டு அதிக வருவாயை பெற முடியும் என ஏற்றுமதி விவசாய மேலதிக பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடலில் குளிக்க வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் பாதாள உலக கும்பல் ஒன்று கப்பம் பெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாக தென்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இது தவிர வெளிநாட்டினரின் வாகனங்களை நிறுத்தி பணம் பறிப்பதும் தெரியவந்துள்ளது. பொருட்களை விற்பனை செய்யும் போது வெளிநாட்டவர்களிடம் இருந்து பல்வேறு நபர்கள் மிகப்பெரிய அளவில் பணம் வசூலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பாதாள உலக கும்பல் மற்றும் பல்வேறு நபர்களை கைது செய்வதற்கு மோட்டார் சைக்கிள் பிரிவுகள் உள்ளிட்ட விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அஜித் ரோகண தெரிவித்தார். குறித்த பிரிவின் அதிகாரிகள் தென்மாகாணத்தின் கரையோர பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு வேலை திட்டத்தில் தென்மாகாணத்தில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாடசாலை ஆசிரியர்கள் அணிய வேண்டிய ஆடை தொடர்பில் கொள்கை ரீதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும், அது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட உண்மைகளின் அடிப்படையில் தீர்மானங்கள் எட்டப்படும் என அமைச்சின் செயலாளர் நிகால் ரணசிங்கே தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் அனைத்து ஆசிரியர்களும் முன்பு இருந்த நடைமுறைகளின்படி பணிக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் விரும்பும் ஆடையில் பாடசாலைக்கு சமூகம் அளித்த பல ஆசிரியர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பிற்கான செலவினங்களை அரசாங்கம் அதிகரி உற்று நோக்கும் போது வடக்கு கிழக்கில் இன்னும் சமாதானம் ஏற்படவில்லை என்பதையே சுட்டிக்காட்டுவதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்.
வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவம் மக்களின் விவசாய காணிகளை கைப்பற்றி வைத்திருக்கின்றது. மக்களுக்கு அதிக வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் காணிகள் அதிக அளவில் இராணுவத்தினர் வசம் உள்ளது. மக்கள் வாழ்வாதாரமின்றி தவிக்கின்றனர். மாகாண சபைகள் மக்களுக்காக நல்ல வேலைத்திட்டங்களை கொண்டு வந்த நிலையில் இராணுவம் காணிகளை கைப்பற்றி செயற்படுகின்றது. மேலும் வடக்கில் இராணுவ முகாம்கள் மற்றும் சோதனை சாவடிகள் இருக்கின்றன. இங்குள்ள காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும். இதேவேளை ஒற்றை ஆட்சிக்குள் இருந்து கொண்டு வெளிநாட்டு தமிழர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியாது. வடக்கு கிழக்கிற்கு நீதி வழங்க வேண்டும். எங்களுடைய தேவைகள் எங்களுக்கு முன்னுரிமையானதாகவே இருக்குமே தவிர மத்திய அரசுக்கு தேவையானதாக இருக்காது. ஒற்றை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நியாயமான அதிகார பகிர்வை செயற்படுத்த வேண்டும். இதன்படி சமஸ்டி அரசியலமைப்பே தமிழர்களுக்கு சுதந்திரத்தை வழங்கும். பாடசாலையில் இருந்து பிள்ளையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த தாயொருவர் பிள்ளையின் கண் முன்னே கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொல்வித்திகம தல்பெத் பெல பிரதேசத்தில் இந்த கொடூரமான படுகொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொடூரமான முறையில் தாய் கழுத்தை அறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தனது பிள்ளையுடன் வீதியால் பயணித்திருந்த பொது வழியை மறித்த சந்தேக நபர் இந்த மனிதாபிமானமற்ற கொலையினை செய்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சந்தேக நபருக்கும் தாயிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கொலை சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.